1955 வருஷம் பால் அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு 6 வயசு குழந்தைக்கு போலியோ அட்டாக் ஆகி கழுத்து கீழே எல்லா உடல் உறுப்புகளும் செயலிழந்து போயிடுது. அது போக அவனால மூச்சு விடவும் நிறைய ப்ராப்ளம் இருந்ததுனால அயன் லங்ஸ் அப்படிங்கிற ஒரு செயற்கை சிலிண்டர் மூலமா தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அயன் லங்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்டிஃபிஷியல் சிலிண்டர், கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் இருக்க ஒரு கேஸ் சிலிண்டர் மாதிரி 3-4 மடங்கு பெருசாக இருக்கும். அதுக்குள்ள அந்த பால் அலெக்சாண்டரை படுக்க வச்சு தலைப்பகுதி மட்டும்தான் வெளியில் தெரியும், திரும்பி கூட படுக்க முடியாது, ஸ்ட்ரைட்டாக தான் படுத்திருக்கணும். இந்த அயன் லங்ஸுக்குள்ள தான் கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு மேலே அந்த பால் அலெக்சாண்டர் வாழ்ந்திருக்காரு. சும்மா வாழ்ந்தது கூட மட்டுமல்ல, அதுக்குள்ளே படுத்துக்கிட்டே அவர் செய்த சாதனைகள் வந்து மிகப்பெரிய விஷயம். அதை பற்றி தான் அந்த ட்ரூ இன்ஸ்பிரேஷன் அஸ் வெல் அஸ் மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1955 ஜோனா சால்க் அப்படிங்கிற ஒரு டாக்டர் தான் போலியோக்கு வேக்சினேஷனை கண்டுபிடிச்சு மருத்துவத்துறையிலேயே மிகப்பெரிய புரட்சியை உண்டு பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1952 இந்த போலியோ பேண்டமிக் வந்து யூஎஸ் ஃபுல்லாகவும் வேர்ல்டு ஃபுல்லாகவும் பயங்கரமாக பரவிச்சு. இப்போ கோவிட் எப்படி பரவிட்டு இருக்கோ அதே மாதிரி போலியோ 1952 ரொம்ப ஹெவியாக பரவிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைத்தில் கிட்டத்தட்ட 3100 பேர் போலியோவால் இறந்ததாகவும் 21,000 பேருக்கு பேரலிசிஸ்னால அட்டாக் ஆனதாகவும் சொல்கிறாங்க. 1952 இந்த போலியோ அவுட் பிரேக் அப்போ தான் பால் ரிச்சர்ட் அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு 6 வயசு குழந்தைக்கு போலியோ அட்டாக் ஆகுது. அந்த குழந்தைய இமிடியேட்டாக பார்க்லாண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. இந்த போலியோ வந்து அவரோட ஸ்பைனல் கார்டில் இந்த நர்வ்ஸ் எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆனதுனால அவர் கழுத்துக்கு கீழே அவரோட உடல் உறுப்புகள் எல்லாமே செயலிழந்து போயிடுது. அதுபோக மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அவருக்கு வந்து அயன் லங்ஸ் அப்படிங்கிற ஒரு மெட்டலை வச்சு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த அயன் லங்ஸ் அப்படிங்கிறத தமிழில் சொன்னால் இரும்பு நுரையீரல் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டிஃபிஷியலாக லங்ஸுக்கு ஏரை சப்ளை பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த டிவைஸ் பண்ணுது. அது எப்படி பண்ணுது அப்படின்னா, எக்ஸ்டர்னல் நெகட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன் அப்படிங்கிற டெக்னிக் மூலமாக ஆர்டிஃபிஷியலாக லங்ஸுக்கு ஏரை சப்ளை பண்ணுறது தான் இந்த டிவைஸோட வேலை. பால் அலெக்சாண்டரோட ஹெல்த்தில் ஃபர்தர் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாதனால டெஃபினட்டாக இந்த அயன் லங்ஸ் இல்லாமல் அவரால் உயிர் வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பட் வீட்டிலையும் அவருக்கு இந்த அயன் லங்ஸ் செட்டப் தேவைப்படுது. அப்போ தான் அவரால் ப்ராப்பராக மூச்சு விட முடியும். ஃபர்தராக பால் அலெக்சாண்டரோட ஹெல்த்தை மானிட்டர் பண்ண டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாதனால டெஃபினட்டாக பால் அலெக்சாண்டர்னால் இந்த அயன் லங்ஸ் இல்லாமல் உயிர் வாழ முடியாது, அவரால் அயன் லங்ஸ் இல்லாமல் மூச்சு விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைஃப் ஃபுல்லாக அவர் இந்த அயன் லங்ஸுக்குள்ளே தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அயன் லங்ஸுக்குள்ளே தான் இனிமேல் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பால் அலெக்சாண்டர் வீட்டிலேருந்தே ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறாரு. ஜென்ரலாகவே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டீச்சர் சொல்லி கொடுக்குறத நோட்ஸ் எழுதி தான் வச்சுப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பால் அலெக்சாண்டருக்கு எழுத முடியாதுங்கிறதுனால ஹோம் ஸ்கூலிங்கில் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் மெமரைஸ் பண்ணிக்கிட்டு ஹோம் ஸ்கூலிங்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஹோம் ஸ்கூலிங்கை முடிச்சுட்டு அலெக்சாண்டர் வந்து நெக்ஸ்ட்டு வந்து லா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. அதனால் சதர்ன் மெத்தடிஸ்ட் யூனிவர்சிட்டியில் லா ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணுறாரு. ஜென்ரலாகவே ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் எல்லாருமே பேக் தான் எடுத்துகிட்டு போவாங்க. பட் இந்த பால் ரிச்சர்ட் அலெக்சாண்டர் வந்து அவர் காலேஜுக்கு போகும்போது அவரோட அந்த அயன் லங்ஸையும் சேர்த்து எடுத்துகிட்டு போனதாக சொல்கிறாங்க. 1984 சக்ஸஸ்ஃபுல்லாக லா படித்து முடிக்கிறாரு. சக்ஸஸ்ஃபுல்லாக லா படித்து முடித்த பால் அலெக்சாண்டர் வந்து ஃபேமிலி லாயராகவும் அஸ் வெல் அஸ் பேங்கரன்ஸி லாயராகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரோட கிளைண்ட் எல்லாமே அவரை வீட்டில் வந்து தான் பார்ப்பாங்க. பட் ஸ்டில் அவர் அந்த அயன் லங்ஸ்குள்ளே தான் படுத்திருப்பார். அவரோட தலை மட்டும்தான் வெளியில் இருக்கும். அப்படி தான் அவருக்கும் அவங்க கிளைண்ட்டுக்கும் டிஸ்கஷன் போகும். பால் அலெக்சாண்டர் என்ன தான் அயன் லங்ஸ்குள்ளே கான்ஃபிடெண்ட்டாக அவர் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தால் கூட டெஃபினட்டாக வெளியிலேருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபுல் டைம் ஒருத்தர் வேணும். அவருக்கு சாப்பாடு கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, அவரோட ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து டெஃபினட்டாக 24 hours ஒருத்தர் அவரை பார்த்துக்கணும். அவரோட பேரண்ட்ஸ் இருந்த வரைக்கும் பால் அலெக்சாண்டர் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் மறைஞ்சதுக்கப்புறம் அவரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு கேர் டேக்கர் வேணும் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து கேத்ரின் கெய்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு விமன் வந்து பால் அலெக்சாண்டரை மீட் பண்ணி உங்களை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கடந்த 30 வருஷமாக கேத்ரின் கெய்ன்ஸ் தான் இந்த பால் அலெக்சாண்டரை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. ஸோ மார்னிங் எழுந்ததுலேருந்து அவருக்கு ப்ரெஷ் பண்ணுறதுலேருந்து காஃபி கொடுக்கறதுலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து லஞ்ச் கொடுத்து டின்னர் கொடுத்து அஸ் வெல் அஸ் அவருக்கு ப்ராப்பரான மெடிசன் கொடுத்து இந்த கேத்ரின் கெய்ன்ஸ் தான் அவரை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. இந்த அயன் லங்ஸுக்கு சைடில் இருக்க 2 doors ஓப்பன் பண்ணி அவரால் பாத் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக அவரோட டாய்லெட் வேஸ்டேஜும் கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த அயன் லங்ஸில் ஸ்பெசிலிட்டி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க.
இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு க்வெஸ்சன் வரும், இந்த அயன் லங்ஸ்லேருந்து பால் அலெக்சாண்டர் வெளியில் வந்ததே இல்லையா, அவரால் வரவே முடியாதா அப்படிங்கிற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்னென்னா, டெஃபினட்டாக அவரால் வர முடியும். வந்து ஃபியூ ஹவர்ஸ் அவரால் வீல் சேரில் உட்காந்துருக்க முடியும். பட் ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவர் வெளியில் வந்த உடனே அவரால் நார்மலாக ப்ரீத் பண்ண முடியாது. டெஃபினட்டாக ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். மேக்ஸிமம் 1 or 2 hours தான் அவரால் வெளியில் உட்காந்துருக்க முடியும். பட் இம்மிடியட்டாக அந்த அயன் லங்ஸ்க்குள்ளே அவர் போனால் தான் உயிர் வாழ முடியும். எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அயன் லங்ஸ்னால் உயிர் வாழ்கிற இந்த உலகத்தில் கடைசி மனிதர் பால் அலெக்சாண்டர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த அயன் லங்ஸை இப்போ யாருமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறது கிடையாது. இந்த அயன் லங்ஸை பற்றி யாருக்குமே இப்போ பெரிய ஐடியா கிடையாது. இன்கேஸ் இந்த அயன் லங்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறது கூட இப்போ மெக்கானிக் சரியாக யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பால் அலெக்சாண்டர் மாதிரி தான் டெனிசியா அப்படிங்கிற உமன் வந்து கிட்டத்தட்ட 60 வருஷம் இந்த அயன் லங்ஸ்குள்ளே தான் உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பட் 2008 என்ன ஆச்சுன்னா, பவர் ஃபெயிலியர் ஆனதுனால இமிடியேட்டாக அந்த அயன் லங்ஸ் வந்து டீஆக்டிவேட் ஆகி அந்த டெனிசியா இமிடியேட்டாக இறந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பால் அலெக்சாண்டருக்கும் நடந்திருக்கு. அவர் வீட்டில் ஒரு நாள் எலக்ட்ரிசிட்டி டெம்பரவரியாக அவுட்டேஜ் ஆகிடுச்சு, அதனால் அவரால் ப்ரீத் பண்ண முடியல. பட் ஃபார்ச்சுனேட்டாக எலக்ட்ரிசிட்டி ரீஸ்டோர் ஆனதுனால பால் அலெக்சாண்டர் உயிர் தப்பிச்சிட்டார். ஒரு நாள் பால் அலெக்சாண்டரோட அயன் லங்ஸ்லேருந்து ஏர் லீக்கேஜ் ஆனதுனால அவரால் சரியாக ப்ரீத் பண்ண முடியல. இதை யாரை கூப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு அவருக்கு ஐடியாவே இல்லை. ஸோ ரிச்சர்ட் அப்படிங்கிற ஒரு லோக்கல் மெக்கானிக் வந்து, நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவைஸை அனலைஸ் பண்ணி பார்க்குறாரு. ஃபார்ச்சுனேட்டாக அந்த அயன் லங்ஸுங்கிற டிவைஸுக்கு மேலே வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இன்கேஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்திருக்குது. அதை படித்து படித்து தான் ரிச்சர்ட் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அது போக சில ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ரிப்பேர் ஆனதுனால, அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கேயுமே இப்போ மேனுஃபேக்சரிங் இல்லாதனால அதை வந்து ரிச்சர்ட் வந்து அவரே தயார் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணி பால் அலெக்சாண்டரோட உயிரை காப்பாற்றிருக்காரு. 1955 பால் அலெக்சாண்டர் இந்த அயன் லங்ஸுக்குள்ளே போனார். இப்போது அவருக்கு என்ன ஆச்சு, இப்போது பால் அலெக்சாண்டர் உயிரோடு இருக்காரா அப்படிங்கிற அதே க்வெஸ்சன் எனக்கும் வந்துச்சு. அதனால் நான் நெட்டு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ என்ன கண்டுபிடிச்சேன்னா, பால் அலெக்சாண்டர் வந்து இப்போவும் உயிரோடு தான் இருக்கார். அதே அயன் லங்ஸுக்குள்ளே தான் அவர் உயிர் வாழ்ந்துட்டுருக்காரு. நம்ம லைஃப்பில் ஏற்படுற சின்ன சின்ன தோல்விகளை கூட நம்ம ரொம்ப ஈஸியாக துவண்டு போயிடுறோம். பட் லைஃப்பில் பால் அலெக்சாண்டரை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பில் எந்த சுச்சுவேஷனையும் பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணிக்கணும். நம்மளால் பெட்டில் ஒரே பொசிஷனில் 10 நிமிஷம் மேலே படுத்திருக்க முடியாது. பட் இந்த பால் அலெக்சாண்டர் அந்த சிலிண்டருக்குள்ளே திரும்பி கூட படுக்க முடியாமல் 70 வருஷம் வாழ்ந்து லாயருக்கு படித்து வக்கீல வேலை பார்த்து ஈவன் 3 minutes ஃபார் ஏ டாக் அப்படிங்கிற ஒரு புக்கையும் எழுதுனது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகப்பட்டது. ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்குது. பால் அலெக்சாண்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தை நம்ம வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பாய்.